இரண்டு குறிப்பேடு 27 அதிகாரம். யூதாவின் அரசன் யோத்தாம். யோத்தாம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். சாதோக்கின் மகள் எருசா என்பவளே அவன் தாய். தன் தந்தை உசியாவை போல் அவன் ஆண்டவனின் பார்வையில் நேரியன செய்து வந்தான். அவனை போலன்றி ஆண்டவன் இல்லத்தில் நுழையவில்லை. மக்களோ தொடர்ந்து தீய வழியில் நடந்தனர். அவன் ஆண்டவரது இல்லத்தின் உயிர் வாயிலை கட்டியதுடன் ஓபில் மதில்களை பெரிதாக கட்டினான். அவன் யூதாவின் மலைகளில் நகர்களையும் காடுகளில் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் கட்டினான். அவன் அம்மோனியின் மன்னனுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றான். அந்த ஆண்டில் அம்மோனியர் அவனுக்கு 4000 கிலோகிராம் வெள்ளியும் 10000 கலம் கோதுமையும் 10000 கலம் வார்கோதுமையும் அளித்தனர். 2ம் 3ம் ஆண்டுகளிலும் அவ்வாறே அம்மோனியர் அவனுக்கு அளித்தனர். யோத்தாமின் வழிகள் அவன் கடவுளாம் ஆண்டவன் திருமுன் நேரியனவாக இருந்தமையால் அவன் வலிமையுடையவன் ஆனான். யோத்தாமின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா போர்களும் அவன் வழிமுறைகளும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. 16 ஆண்டுகள் எருசலேமில் அவன் ஆட்சி செய்தான். யோத்தாம் தன் மூதரின் தொழில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகன் அவனுக்கு பின் அரசனானான்.